என் வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஏலக்காய் 4 லவங்கம் பட்டை சேர்த்து தாளிச்சிடுறோம். இதில் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது ஃப்ரைடு ஆனியன் பேஸ்ட்டு. இது நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ள பச்சை வாசனையும் போயிடணும். அடுத்ததாக 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்துடலாம். தக்காளியில் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, அடுத்து மசாலா பொருட்கள் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். எப்போவுமே மசாலா பொருட்கள் சேர்க்குறப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக தனியாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது வறுத்து பொடித்த சீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கழுவி வச்ச 3/4 கிலோ சிக்கன் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த மசாலாவில் சிக்கன் வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடலாம். இப்போ தாளிக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு தாளிச்சிடுறோம். 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சிக்கன் கிரேவியில் இந்த தாளிப்பை மேலே ஊற்றிடலாம். சூப்பரான சிக்கன் கிரேவி இது. இட்லி தோசை ரைஸோடு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவி இறக்கிடுங்க.